நெல்லை கேமிங்னா யாருன்னு நினச்சேன். மிஸ்டீரியஸ் ஃபேக்ட் போட்டுக்கிட்டு, ஃபன்னி ஐடி போட்டுக்கிட்டு, சும்மா எவனோட கேம் ப்ளே போட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் வீடியோ போட்டு விடுற அந்த மாதிரி நெல்லை கேமிங் நினச்சியாடா. நெல்லை கேமிங்டா, ரேங்க் புஷ் பண்ணி பார்த்துருக்கியாடா. இப்போ பாரு மேலே போய் எத்தனை பேர் அடித்து நவுட்ரேன் மட்டும். ஐயோ சார் ஐஸ் அடிச்சு விட்டாங்க. ஏய் டீமேட்டு காப்பாத்துங்கடா, டேய் காப்பாத்துக்கடா. ஐயோ இவன் வர அங்கே வர ஓடிட்டுருக்கேன், டேய் காப்பாத்துங்கடா. ஏய் யாராவது வாங்கடா, எவனும் இல்லையா டீமேட்டு, எல்லாம் எங்கெங்கே இருக்காங்களோ அவ்வளோதான் சோழி பிடிச்சி. நான் என்ன இப்படி தப்பாக பண்ணிட்டேன்னு டீமேட் எல்லாரும் என்னை திட்டுறாங்கன்னு தெரியல. ஒன்றும் இல்லைப்பா, கிளாக் டவரில் இறங்கினேன், ஒரு 20 பேர் இறங்கியிருப்பானுங்க. டோக்கனும் ஒரு 5 இருந்து, ஷார்ட்ரேஞ்ச் கன்று ஒன்றுமே கையில் இல்லை. ரைட்டு காயின் எடுத்து ஒரு ஷார்ட்ரேஞ்ச் கன்று வாங்கலான்னு எடுத்துகிட்டு திரும்பி பார்க்கவும் ஒருத்தர் மண்டையிலே வச்சு அழிச்சிட்டாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? ஆ ஷார்ட்ரேஞ்ச் இல்லாமல் எப்படி தான் அடிக்க முடியும்? டேய் அவன் கன் இல்லாமலே இளையிறான். ஆ உனக்கு ஷார்ட்ரேஞ்ச் கேட்குதான்னு கேட்பாங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இருந்தாலும் நம்மளோட ஏழாம் அறிவை பாராட்டி ஏதாவது ஒன்று கொடுக்கலாமே. ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம சரி ஓகே பிசியில் கேம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி ஏற்றியாச்சு. செட்டிங்ஸ் பார்த்திங்கனா எப்படி அழகாக அப்படி ஜம்ப் பண்ண கூட தெரியாமல் நிற்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓரளவு வந்துட்டு பார்த்திங்கன்னா பிசியில் செட்டிங்ஸாக செட் பண்ணியாச்சு. ரைட்டராக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு மேட்ச். ஓகேவா, ஸோ இந்த மேட்ச் பாருங்கள். தலைமை ஒருத்தன் வந்து நின்னா பார்த்திங்களா, அந்த இது பேக்கு கூட டவுன்லோட் பண்ணாமல் இருக்குது. அடுத்து ஒருத்தன் ஹெட்டு ஸ்பாட்லேயே அண்ணன் ரெண்டு பேரும் முடிச்சு விட்டேன். அவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் பார்த்திங்களா, முடிச்சு விட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது யார் ஐடி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மாற்றி ஐடி தான். அவனுக்கே தெரியாமல் அவன் ஐடியிலே வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் கிட்ட ரேங்க் புஷ் பண்ணோம். ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ளஸும் ஆச்சு மைனஸும் ஆச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இடத்துல ஒருத்தன் எனக்கு ஹெச்பியே இல்லைங்க சுத்தமாக, நானும் கொரோனா கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா கொரோனா இருக்குது. இது நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைலர் தான் எதிர்பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஸ்கைலரில் வந்துட்டு இப்போ ஹெச்பிலாம் ஏறாதுன்ட்டாங்க. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் உள்ளே வந்து நான் கேட்குறேன், இதுதான் எனக்கு இந்த சர்வர்லேயே பிடிக்காத ஒரு விஷயம். சரி ரைட்டுன்ட்டு அந்த இடத்துல டெத் ஆகியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம் காயின் வச்சு ஹீல் பண்ணி விட்டாங்க. ஹீல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லூட் அடிச்சுக்கும் போது ஒருத்தன் வருவான், நானும் கண்ணாமூச்சி ஆடா அவனும் கண்ணாமூச்சி ஆடா. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏற்று ஏற்றணும் பாருங்க, அவனும் வந்து பார்த்திங்கன்னா செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் டீம்மேட் ஓகேவா, ஸோ இவனை ஒரு ரவுண்டு கட்டி அடித்து எனக்கு என்னன்னா இந்த மேட்ச் என்ன தொடர்ந்து 2-3 மேட்ச் மைனஸ் ஆயிடுச்சு. இங்கே ஐயோ இவன் வேறு முடிச்சு விட்டான். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம டெத் ஆயிரமா நம்ம டீம்மேட் என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் நம்மளை ஹீல் பண்ணுவாங்க. ஸோ எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சு பூயா போட்டே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு வெறியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிகிட்டு இருப்பேன். ஏன்னா 2-3 மேட்ச் தொடர்ந்து மைனஸ் ஆகிட்டே இருந்துச்சு. மறுபடியும் அதே இடத்துல இறங்கிட்டேன். இறங்கிட்டு என்னடா பண்ணனு பார்த்தா சுற்றி எனிமி வந்துட்டாங்க, நம்ம டீம்மேட்டும் பக்கத்தில் வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் அங்கே எனிமி இங்கே எனிமி, எங்கே பார்த்தாலும் எனிமி தான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே படுத்துருவேன். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தர் எங்களோ கண்ணாமூச்சி ஆட ஆரம்பிச்சிட்டான். எனக்கு வந்து நான் செம்ம ஃபன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் ஓடுறானா, அவனை அடிச்சிட்டேன், நல்ல ஒரு டேமேஜ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தப்பிச்சிட்டான், அது எங்கடா பண்ணிங்க. இந்த பாருங்கள் நம்மளை தான் தேடிட்டு இருக்கிறான், நம்மளை தான் தேடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கு வருவாங்க. வந்து சமயம் வந்து பார்த்திங்கன்னா மொக்க வாங்கிட்டு போவாங்க. ஸோ கைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர் இருக்கானுங்க. அதாவது எப்போ பாரு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பேட் கமெண்ட் பண்ணுறது தான். அவனுங்களாம் என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரில. ரைட் ஓகே, அவனுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுக்கவே கூடாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது, நடக்கிறது என்னமோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இவனுக்கு ஃபீல் ஆகிறது என்னமோ, எனக்கு அதான் வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பாக இருக்குது. அதுவும் இந்த கமெண்ட் பாக்ஸில் இருக்கானுங்களே சத்தியமாக வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி தான் இருக்கானுங்க. சரி ஓகே அவனுங்களை விட்டுத்தலுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் பூயா போகிறான்டா அவன் வேறு வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி கத்த ஆரம்பிச்சிட்டான். நமக்கு மைனஸ் ஆனால் அவனுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. மாற்று விக்கி உடனே கால் பண்ணு, என்னடா மைனஸ் ஆக்கி விட்டா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். இங்கே பாருங்க அவனை துள்ளி துள்ளி அடிக்கிறான். டேய் நானே இங்கே பாருங்க எனக்கும் அடிக்க முடியல, அவனும் பாவம். அதுக்கப்புறம் எப்படியோ ஏறிடுவாங்க, எப்படி ஏறி வருவான்னு தெரியாது. நானும் வந்து பார்த்திங்கன்னா அவன் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கான், நானும் ஓகே ரைட்டு இவனுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருப்பேன். கடைசியில் பாருங்கள் அங்கே துள்ளிட்டு இருந்தானா, அங்கே பாருங்கள் லாங்கிலேருந்து அவர் அடிப்பாரான், இங்கே ஷார்ட்ரேஞ்சில் இவர் வருவாரா, அங்கே பாருங்கள் நம்ம டீமேட் நாக் பண்ணி விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி ஓகே கீழே போயிடுவோம், ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே போயிடலாம் அப்படின்னு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். இங்கே ஒருத்தன் நாக்காக இருந்தாலே அவனே வந்து பார்த்திங்கன்னா கில் எடுத்தாச்சு. கில் எடுத்துட்டு இங்கே பாருங்கள் கில் எடுத்துகிட்டு அவன்கிட்ட ஒரு கன்னு தாங்க பிறக்குவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவன் டீமேட் வருவான் பாருங்கள் பறந்து. ஆனால் ஃபுல் டேமேஜ் அடித்ததுன்னா ஆனால் டெத்து வேறு யாரோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து விட்டாங்க. செம்ம காண்டாயிடுச்சு. ரைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோனில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த டீமே முடிச்சு விட்டாச்சு. முடிச்சு விட்டு இந்த இடத்த இருந்து காலி பண்ணி லாஸ்ட் ஜோன் வரைக்கும் வந்தாச்சு. கில்லே எடுக்கல, இந்த ஒரு நமக்குன்னு ஒரு அடிமை மாட்டது பார்த்திங்களா மாட்டிக்கிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன தெரியலங்க, இன்னும் செட்டிங்ஸ் நிறைய வைக்க வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் எங்கடா எனிமி தேடுவேன், நம்மளை அடிக்கிறான் ஆனால் எங்க
எங்கேருந்து அடிக்கிறான்னு தெரியல. இது ஒரு பிரச்சனையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் பார்த்தேன் காணல. இப்போ மறுபடியும் உள்ள அவனும் வந்து பார்த்திங்கன்னா ரியோக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டீம்மேட்டா, நானும் வந்து பார்த்திங்கன்னா எனிமின்னு நினச்சிட்டேன். நானும் ஓடிக்கிட்டே இருக்கேன், அவனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேடிக்கிட்டே இருப்பாங்க போல். கடைசியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி வந்தால் நம்ம கிடச்ச அடிமை இவனே போட்டு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா ரியோ சக்கெலாம் அடித்து பார்த்துட்ருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ நம்ம எங்கடா நம்ம நாக்காகிறோம், எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. எனிமி எங்கே இருக்கான், என்ன நடக்குது, ஒரு இளவுமே புரியல. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அளவு பார்த்தா ஆறு தான், இன்னும் ரெண்டு பேர் அங்கே ஒருத்தன் இறங்குறான் பார்த்திங்களா, அவன் ஒன்று நல்ல டேமேஜ் கொடுத்துட்டா நல்லா பார்த்துருப்பீங்க. இங்கே ஒருத்தன் இவனையும் வந்து பார்த்திங்கன்னா நாக் பண்ணியாச்சு. இன்னும் அந்த ஒரே ஒருத்தன் தான் ஓகேவா. ஸோ இந்த ஒரு ஒருத்தனை முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சை முடிஞ்சிச்சு. எங்கடா அந்த கில் நமக்கு வரணும், ஐயோ தப்பிச்சிட்டான். ஆனால் ஃபுல் டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற பிள்ளையருக்கும் நம்ம தான் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் மாற்று எமௌண்ட்லாம் ஓடுது ஓகே ரைட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது மேட்ச் ஓகேங்களா. ஸோ இந்த மேட்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமான மேட்ச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சு சரியான மொக்கெல்லாம் வாங்கியிருப்போம் பாருங்கள். இந்த இடத்துல நம்ம டீம்மேட்டை முடிச்சு விட்ருவாங்க. சரி ரைட் ஓகே, நம்ம ஒரு சாகசம் பண்ணி எப்படியாவது இந்த இடத்துல போயிட்டு அவனை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கே பாருங்கள் அவன் அந்த கரைக்கு ஓடி வர, நான் இந்த கரைக்கு ஓடி வர, மாற்றி மாற்றி ஓடிக்கிட்டே இருப்பேன். கடைசியில் ஓடி வரவன் பிறகு ஏட்ருன்னு அழுத்தி முடிச்சிருவேன். அவ்வளோதான், அங்கே ஸ்கோப் போட்டு ஒரு அழுத்து அழுத்தினதில் வந்து பார்த்திங்கன்னா ஆள் காலியாகிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அவனை முடிச்சு விட்டுட்டு ஸோ இந்த இடத்துல வருவேன். இங்கே இன்னொருத்தன் கண்ணாமூச்சி விளையாட வருவோம் பாருங்கள். இவனை அடிப்பேனா அவனும் என்னை தேடுவான், நானும் வந்து பார்த்திங்கன்னா அவனை சுற்றி சுற்றி தேடுவேன். கடைசியில் பார்த்தா வீட்டுக்குள்ளே இருப்பான், நம்ம டீம்மேட்டே நாக் பண்ணி விட்ருவான். உனக்கு எவ்வளோ தைரியன்டா டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. முடிச்சு விட்டுட்டு நம்ம டீம்மேட்டை ஹீல் பண்ணி விட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்படி செத்தேன் அப்படிங்கிறத எனக்கு தெரியாது. நீங்கள் நான் எப்படி செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நல்லா பாருங்கள் நண்பர்களே, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனிமி நிற்கான் ஓகேங்களா. நான் வந்து அலோக் போட்டிருக்கேன், நல்லா வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கிட்டு எல்லாம் சுற்றி ரெடியாக இருக்கேன். அவனும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடுறான், நானும் சுற்றி ஓடுறேன். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓடுறான் பார்த்திங்களா இவனை தான். ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா வால் போட்டுக்கிட்டான். சரி ரைட்டு, நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் பிசியே கேமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், ஏதாவது ஒரு குரல் வித்த காட்டலாமே நேடை தூக்கி போடலான்ட்டு நேடை தூக்கி போட்டாங்க. கடைசியில் அந்த நேடு நம்மக்கிட்டே வந்துடும் போல். அதுக்கப்புறம் ஓடிட்டேனே நிற்கவே இல்லையா. ஸோ இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன், அவனை வந்து பார்த்திங்கன்னா எப்படி தப்பிச்சிட்டான். ரைட்டு, இந்த இடத்துல பாஞ்சு ஒரு அடி அடிக்கலான்னு அவனை அடிக்க போகிறேன். என்னடா பண்ணீங்க, அவன் அடிக்கவே இல்லைங்க என்ன. ஆனால் வேற எவனை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு விட்டான். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நம்ம மட்டும் தான் நாக் ஆகிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட்ல எப்படி நாக் ஆகிருப்பாங்கன்னு தெரியாது. ரைட்டு, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அடுத்து ஒரு ஃபன்னு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உண்மையாக சொல்கிறேன், இது என்னன்னு எனக்கு தெரில. பார்த்தா யாரா போய்ட்டு சுற்றி லைட் எரியுது, நானும் பயந்துக்கிட்டேன். என்னடா இது, இது உள்ளே போனால் செத்துக்கிட்டு தொலைஞ்சிருவோமான்னு பயந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இப்போ ஏதோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நம்ம கேம் ஆடலான்னு கொண்டு வந்துட்டாங்க. ஒரே இடத்துல மூணு பேர். ஸோ நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பேரை நாக் பண்ணியிருக்கேன் ஓகேவா. மாற்றி வந்து ஹீல் பண்ணிட்டே இருக்கேன், ஒருத்தன் ஓடுறான் பாருங்கள். அடுத்து மூணு பேரை நாக் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே மட்டும் மூணு பேர் இருப்பாங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீம்மேட் கூடவே வாங்கடா வாங்கடான்னு, ஐயோ எனக்கெல்லாமல் இப்போ தூக்கி எறிஞ்சான் ஓடுறான் பாருங்கள். அவன் என்னங்க பறந்து ஒரு மாதிரி ஓடுறான், யார் ராணிடே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவனை ஹீல் பண்ண போயிட்டாங்களா, அவன் ஹீல் பண்ணல, பறந்து ஓடுறான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா எவனையாவது அடிக்கலாம், என்னடா இது அவனுங்களும் ஒரு மாதிரி இருக்கானுங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போட்டு மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்கிறேன். ரைட்டு, இங்கே பாருங்கள் இவனை ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டான். ஆனால் இவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல் டேமேஜ் கொடுத்தேன். கடைசியில் நம்ம டீம்மேட் நாக் பண்ணி விட்டான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்போசிட்டில் ரெண்டு பேர் இருப்பாங்க ஓகேங்களா. சரி ரைட்டு, ஒரு மெடிக்கிட்டு போடலாம், இன்னும் மூணு பேர் ஓகேங்களா. ரெண்டு பேரும் தப்பாக சொல்லிட்டேன், இந்த இடத்துல மூணு பேர் இருப்பாங்க. இந்த ஓடுறானா ரெண்டு பேர், ஒருத்தன் எங்கேயோ ஓடிட்டான், ஒருத்தனை நாக் பண்ணிட்டேன். அந்த பறக்கிறது இருக்குது பார்த்திங்களா, இந்த பறக்கிறத பிடிச்சி பறந்துட்டாங்க. என்ன கிடையாது, இதில் எப்படா கேம் கொண்டு வந்தீங்க, எனக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது. ஏன்டா நாங்கள்லாம் கேம் விளையாடும்போது இந்த மாதிரி கொண்டு வர மாட்டீங்க, இப்போ புது புதுசுலாம் என்னெல்லாமோ கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக சிரிச்சுக்கிட்டே தான் விளையாண்டுருந்தேன். என்ன ப்ரோ இது, என்ன ப்ரோ இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய் ப்ரோலாம் வந்து பார்த்திங்கன்னா கூட தான் விளையாண்டுருந்தாரு. ப்ரோ என்ன ப்ரோ இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஓடுறாங்க பார்த்திங்களா, அவனுங்க தான் அது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபுல் டேமேஜ் கொடுத்துட்டேன். நம்ம ஐயோ நான் வால் போடலான்னு பார்த்தேன், ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சுட்டு ஒரு நூலில் மிஸ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ வால் போடு ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோன்னு கூட்டிக்கிட்டே இருப்பேன். வரும்போதே நம்ம இன்னொருத்தரை வந்து பார்த்திங்கன்னா நாக் பண்ணி முடிச்சிருவாங்க. நம்ம ஜெய் ப்ரோக்கு டேமேஜ், ஜெய் ப்ரோ கையில் 16 வால் இருந்துச்சுங்க. நல்ல ஞாபகம் இருக்குது, 16 வால் இருந்துச்சு. இவர் ஒவ்வொரு வாழை போட்டு வந்திருந்தால் கூட அழகாக வந்திருக்கலாம். இங்கே பாருங்கள் ஒரு ரெண்டு வாழ் தான், எதுக்கு இந்த வாளுக்கு இந்த கஞ்சம் எதுக்கு. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீம்லேயும் ஒவ்வொரு பிளேயர் இருப்பான். வாள் கேட்டாலும் தர மாட்டாங்க, அவனும் வால் போட மாட்டான், நீ சும்மா இருந்தாலும் கேட்க மாட்டான். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக எல்லா டீமில் ஒவ்வொரு பிளேயர் இருப்பாங்க. கைஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மாற்றவெல்லாம் நான் ப்ளே பண்ணும்போது எனக்கு வந்துட்டு எவ்வளோ மைனஸ் தெரியுமா,
எவ்வளோ மைனஸ் ஒரு 170 என்னமோ மைனஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மேட்ச் கிட்ட ப்ளே பண்ணியிருப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ப்ளஸ் தான், ஓகேங்களா? பூயா அது இதுன்னு அப்படியே போட்டுகிட்டே இருந்தோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசியில் வந்து செட்டிங்ஸ் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளால் ப்ளே பண்ண முடியல. நானும் அடிக்கிறேன், ஒன்றுமே வர முடியாதுங்க. ஏன்னா கிட்ட ரொம்ப நாளாகிடுச்சு கேம் ப்ளே பண்ணியே. எப்போ கடைசியாக ப்ளே பண்ண தெரியுமா? கேஓ லைவில் ப்ளே பண்ணுது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ளே பண்ணவே இல்லை. இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே பிசியில் ஏற்றுவோம், அப்டேட்லாம் போட்டு எல்லாம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சிருக்கிறேன் ரைட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாஸ்ட் ஜோன் ஃபைட், ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம 2 kill தான் போட்டிருக்கோம். லாஸ்ட் ஜோனில் ஒருத்தன் ஓடி வரானா அவனை முடிச்சிட்டேன். ஸோ இந்த இடத்துல அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஒரு கில்லு வரும் பாருங்கள். எங்கடாக்க டே இங்கே தான்டா வருவீங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு 2 பேருக்கு தரமாக ஹெட்டு விழும், எப்படி விழுதுன்னு பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் ஒருத்தன் காலியாக அடுத்து எம்பு கேட்டால் நம்மளை ஹேக்கர் எப்படி ஹேக்கர் ஷாட்டுங்க ஹேக்கர் ஷாட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜோனுக்குள்ளே போயிட்டோம். இன்னும் 2 பேர் இருக்காங்க. நம்ம டீம்மேட்டும் ஒருத்தரும் முடிச்சிருவான். இன்னும் ஒரே ஒருத்தன் தான், ஓகேங்களா? இன்னும் 3 பேர் இருக்காங்களோ. நம்ம டீம்மேட்டே மேக்ஸிமம் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. அந்த ஒரே ஒருத்தனை மட்டும் முடித்தா போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேடுவேன். சரி ஓகே, அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்து என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிட்டே இருப்பேன். கடைசியில் பார்த்தா அந்த ரைட் சைடு ஒரு வேலி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடு நிற்கிறான். அந்த இருக்கா பார்த்தீங்களா, இங்கே நிற்கிறான். ரைட்டு, நம்ம பறந்து போய் இப்போ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போய் ரியோக் ஷாட் போடலாம் மயோ மயோ அப்படின்னு ஷாட் போடலான்னு பார்த்தா தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா வாழை எப்படி போட்டால் பார்த்தீங்களா, ஆனால் நம்ம டீம்மேட்டும் முடிச்சு விட்டாங்க. ஜோனுக்கு வெளியே ஹெல்மெட் ஆகிறாங்க. டே இரு அடே டே கில்லு கொடுத்து போடா டே டே டே, ஐயோ காலி முடிச்சு விட்டாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எந்த வீடியோ பிடிச்சாலும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.